மாநாடு ரேஞ்சுக்கு நடந்த திமுக முப்பெரும் விழாவுக்காக சாத்தூர்ல இருந்து வேற ரூட்ல பஸ்களை திருப்பி விட்ட கடுப்புல ஒரு பஸ் கண்டக்டர் சொன்னாரு, மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லைன்னு யார் சொன்னது? ஆணுக்கு சரிநிகர் சமமாக பெண்களும் அரசியல் தெளிவோடு இருக்காங்க. இல்லைனா திமுக நடத்துகிற முப்பெரும் விழாவுக்கு காரில், பஸ்ஸில், வேனில், குட்டி யானையில் அம்புட்டு தூரம் முண்டி அடிச்சுட்டு போவாங்களா? திராவிட மாடல் கொள்கையை அலசி ஆராய்ந்த அந்த கூட்டத்தில் 3 மணி நேரம் பொறுமையாக உட்கார்ந்து தலைவர்கள் பேசின கருத்துக்களை எல்லாத்தையும் கேட்பாங்களா? அப்படின்னா மக்களுக்கு அரசியலில் ஆர்வம் இருக்குன்னு தானே அர்த்தம். சரி, மக்களை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் அரசியல் கூட்டத்துக்கு வந்து 4 நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பில்லையே. விருதுநகரில் திமுக முப்பெரும் விழா முடிஞ்சு 4-5 நாளாச்சு, ஆனாலும் டீ கடையில், கிராமத்து மரத்தடியில் இந்த மாதிரி பேச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அதிமுகவுக்கு தானாக கூட்டம் செய்கிறதா? ஜெயலலிதா வந்தப்பவும் கூட்டிகிட்டு தானே வந்தாங்க. இப்போ எடப்பாடி வர்றப்பவும் ஓபிஎஸ் வர்றப்பவும் அவங்க முகத்துக்காக கூட்டம் கூடுது, கூட்டிகிட்டு தானே வர்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி, கேப்டன் கட்சி, வைகோ கட்சி, சீமான் கட்சி, டாக்டர் கிருஷ்ணசாமி கட்சி, இந்த கட்சிகள்லாம் கட்சி மேலே இருக்கிற தலைவர் மேலே இருக்கிற பற்றில் இந்தளவுக்கு கூட்டம் இல்லைனாலும் கவனிப்பு எதுவும் இல்லாமல் அதுவாக கூட்டம் வருது. மாநாடு ரேஞ்சுக்கு நடந்த திமுக முப்பெரும் விழாவுக்காக சாத்தூரில் இருந்து வேறு ரூட்டில் பஸ்களை திருப்பி விட்ட கடுப்பில் ஒரு பஸ் கண்டக்டர் சொன்னார், இது கம்ப்யூட்டர் காலம், அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி விழா நடத்தலாம்ல, கருத்துக்களை சொல்லலாம்ல, இஷ்டப்பட்டவங்க டிவியில் பார்த்துட்டு போகிறாங்க, எதுக்கு தேவையில்லாமல் இம்புட்டு செலவழிக்கணும்னு கேட்டார். அந்த கண்டக்டர் சொல்கிறது நியாயம் தானே? பணம் மட்டும் இல்லை, மனுஷன் உழைக்கிற பொன்னான நேரம், இம்புட்டு போலீஸோட மனித திறன் எல்லாத்தையும் வீணடிச்சிட்டாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.